நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பக் கன்வெர்ட்டர் பத்தி பார்க்கலாம். இது எப்படி இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் எப்படி யூஸ் பண்ணுறது பவர் சப்ளைல அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இது புதிய டெக்னீஷியன்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். பொதுவாக வந்து நம்ம ஆடியோ போர்டு யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த யூஎஸ்பி போர்டுலாம் யூஸ் பண்ணோம்ல, நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த யூஎஸ்பி போர்டுக்கெலாம் இது 5 வோல்ட் இதெல்லாம் கொடுப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த மாதிரி ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணுவோம். ரெகுலேட்டரை இது எத்தனை வோல்ட்டு, 5 வோல்ட்டு, இதுக்கு இந்த யூஎஸ்பி போர்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபேனுக்கு, எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கெலாம் 12 வோல்ட் யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்னா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிக்ஸட் வோல்ட்டு. இப்போ இது வந்து 5 வோல்ட்னா, இது வந்து இன்புட்டில் 20 வோல்ட் கொடுத்தாலும் சரி, 12 வோல்ட் கொடுத்தாலும் சரி, அவுட்புட்டில் 5 வோல்ட் வரும். நடுப்புன்னு எடுத்து பண்ணிட்டோம்னா இதே மாதிரி இது 12 வோல்ட் வரும். இது பூரா பிக்ஸடு. அதே மாதிரி இந்த ரெகுலேட்டர் பவர் சப்ளை போட ஒன்று காட்டுற மாதிரி, இதுவும் பிக்ஸடு தான். இன்புட்டில் வந்து 12 வோல்ட்லேருந்து 40 வோல்ட் வரையும் கொடுத்தீங்கன்னா, அவுட்புட்டில் எத்தனை வோல்ட் அவங்க சொல்கிறாங்களோ, அதாவது இது 5 வோல்ட் போடுனா 5 வோல்ட்டு, 12 வோல்ட்னா 12 வோல்ட்டு, இந்த மாதிரி ஃபிக்ஸடாக தான் வரும். அம்மா நினச்ச மாதிரி ஒரு வோல்ட்டை வந்து வேரியேஷன் மாற்றிக்கிறது எப்படின்னா, அதுக்கு தான் இந்த போர்டு யூஸ் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இன்புட்டில் நீங்கள் 40 வோல்ட்டு கூட கொடுக்கலாம். இன்புட்டில் 40 வோல்ட்டு சிங்கிள் பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா, அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் வரையும் கூட அவுட் எடுக்கலாம். 1.5 வோல்ட்டு, 3 வோல்ட்டு, 5 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 15 வோல்ட்டு, நம்மளுக்கு தேவையான வோல்ட்டு இது அவுட்புட் எடுக்கலாம். இதில் என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் பொறுத்தளவுக்கு 500 mA தான் அவுட்புட்டு கிடைக்கும். இதை பொறுத்தளவுக்கு இது வந்து கேஐஏ சீரியல், இது இந்த இதை பொறுத்தளவுக்கு 1 ஆம்ஸ் அவுட்புட் கிடைக்கும். இது வந்து மோல்டிங் டைப்பு, ஒரு வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து 3 ஆம்ஸ் வரையும் கிடைக்கும். அதே தான் இதுவும், இது 3 ஆம்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து தேவையான வோல்ட்டை இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதை நான் உங்களுக்கு ஒரு பவர் சப்ளையில் கொடுத்து உங்களுக்கு வந்து நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோவில். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து 20020 டிரான்ஸ்ஃபார்மரு உங்கள்கிட்ட இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து இந்த டுயல் பவர் சப்ளை போர்டில் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்து காட்டுறேன். கொடுத்துட்டு அந்த பக் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஏசி வோல்ட்டு இன்புட் கொடுத்துடலாம். இப்போ வந்து நடு கிரவுண்ட் ஒயரை பற்ற வச்சிடலாம் ஏசியில். அடுத்து ஏசியில் ப்ளஸ் ஒயரை பற்ற வச்சிடலாம், 20 வோல்ட்டு. இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஏசி இன்புட்டில் 3 ஒயர் பற்ற வச்சிட்டேன். இப்போ அவுட்புட்டில் பாருங்கள். இப்போ மெயினை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இப்போ நான் இந்த டிசியில் 200 வோல்ட்டில் வச்சுருக்கேன் மல்டிமீட்டரில். இப்போ வோல்ட் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டிலேருந்து ப்ளஸ்ஸு பாருங்கள், 28 வோல்ட் வருது, ப்ளஸ் 28. அதே மாதிரி கிரவுண்டிலேருந்து மைனஸ்ஸு 28 வோல்ட் வருது. இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம், இந்த டியூல் பவர் சப்ளை நேராக எஸ்டிகி போர்டோ இல்லை மாஸ்பெட்டு இந்த மாதிரி போர்டோ இருந்தால் டியூல் பவர் சப்ளை அப்படியே கொண்டு போயிடலாம். இப்போ இந்த போர்டுக்கு வந்து இப்போ நான் லைன் எடுக்கிறேன் பாருங்கள். என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கிரவுண்ட் ஒயரை நான் பற்ற வச்சிட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வின்னு இருக்கு பாருங்க, அதுலேருந்து தான் எடுக்கணும். இந்த மைனஸ்லேருந்து எடுத்துடக்கூடாது. இப்போ இதில் வந்து
சேப்பு வேறு ப்ளஸ்லேருந்து எடுத்திருக்கேன், கருப்பை க்ரௌண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இதுலேருந்து ரெண்டு வயர் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த சேப்பு வேறு பார்த்தீங்கன்னா இந்த பக்கன் வீட்டில் இன்புட்டுன்னு எழுதியிருப்பாருங்க, இன்புட்டுன்னு எழுதியிருக்கேன் இந்த சைடு. இப்போ தெளிவாக தெரியுது உங்களுக்கு. இதில் வந்து இந்த ப்ளஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அந்த ப்ளஸ் சைடு இந்த சிகப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சாச்சு, மேலே மேலேயும் பற்ற வைக்கலாம், கீழே பற்ற வச்சுக்கலாம், ஏன்னா ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து கிரவுண்டு, கிரவுண்டு வந்து இதில் மைனஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இன்னு அந்த மைனஸில் நம்ம பற்ற வைக்கணும். இப்போ பற்ற வச்சாச்சு, இன்புட்டு கொடுத்தாச்சு. இன்புட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு மீட்டரில் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த பக்கன் ஓட்டுற அவுட்புட் போர்டில் அந்த சைடு இருக்கு பாருங்கள், அவுட்புட்டுன்னு எழுதியிருக்கா, அவுட்புட்டு இது மைனஸு இது ப்ளஸ்ஸு. இதிலேருந்து ரெண்டு வயரை எடுத்துக்கலாம், ரெண்டு வயரை பற்ற வச்சுக்கலாம். இதே ப்ளஸ்ஸு நான் பற்ற வைக்கிறேன், அடுத்து வந்து கிரவுண்டு பற்ற வச்சுருக்கேன். இப்போ அவுட்புட்லேருந்து ரெண்டு வயர் எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை வந்து நான் அந்த மல்டிமீட்ரு டெஸ்ட்டு ப்ராப்பில் இந்த ப்ரௌனு தான் ப்ளஸ்ஸாக கொடுத்ததுனால அந்த ப்ளஸ்ஸை இதில் சும்மா வயரை முடிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ நான் தான் கொஞ்சம் வோல்ட்டு செக் பண்ணி காட்டுறக்க உங்களுக்கு முடிஞ்சு விட்டு காட்டுறேன். அடுத்து கிரவுண்டு வயரை அவுட்புட் வயரை முடிஞ்சு விட்டு காட்டுறேன், வயரை முடிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து அந்த பவர் சப்ளையை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எத்தனை வோல்ட் வருதுன்னு. முத நம்ம மல்டிமீட்டரில் பாருங்கள், இப்போ 12 வோல்ட் உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கிது. இன்புட்டில் எத்தனை வோல்ட்டு பார்த்தோம், 28 வோல்ட்டு பக்கம் பார்த்தோம். அவுட்புட்டில் இப்போ 12 வோல்ட் வருது. இப்போ இந்த வோல்ட்டை வந்து நம்ம வேரிசன் பண்ணலாம். எப்படி பண்ணால், இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று எடுத்துக்கோங்க, இதில் இந்த ட்ரிம்மர் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த ட்ரிம்மரில் ஒரு ஸ்க்ரூ டைட் வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், அதை வந்து லேசாக திருனிங்கன்னா வோல்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் திருக திருக வோல்ட்டு உங்களுக்கு நல்லா காட்டுற பாருங்கள், எப்படி ஆகும் பாருங்க, குறைச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு யூஎஸ்பி போர்டுக்கு எவ்வளோ தேவைப்படும், 5 வோல்ட்டு. 5 வோல்ட் வரணும், அப்படியே லெஃப்டில் திருக்கிட்டே இருந்தீங்கன்னா 5 வோல்ட் வரும் பாருங்கள். 5 வோல்ட் வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கலாம், 5 வோல்ட்டு வந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு ஃபிக்ஸடாக இப்போ நிற்கிது. இப்போ இந்த மாதிரி இப்போ 5 வோல்ட்டுனா நீங்கள் யூஎஸ்பி போர்டுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவுட்புட்டை இந்த வயரை நீங்கள் யூஎஸ்பி போர்டுக்கு வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா 5 வோல்ட்டு பக்கம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அது செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரிசெட்டு திருநீங்கள இதில் சின்ன கொஞ்சோண்டு ஒரு பசை மாதிரியோ இல்லை குளுக்கோனோ கொஞ்சம் லேசாக ஊற்றிக்கிங்க, அப்போ தான் அந்த ப்ரீசெட் அங்கிட்ட கிட்ட திருகாது, கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த போர்டை வந்து 12 வோல்ட்டு எக்ஸாஸ் ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆம்பிளிஃபயருக்கு பின்னாடி கூலிங்கி வெளியேற்றிருக்க நம்ம போடும்ல, அந்த போர்டுக்கு வேணுனாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்டில் வந்து அப்படியே நீங்கள் இப்படி கூட்டிகிட்டே போனீங்கன்னா 12 வோல்ட்டு வரும். அப்படியே கூட்டிகிட்டே வருது பாருங்கள், பன்னெண்டு வோல்ட் வந்துடுச்சு. இந்த 12 வோல்ட் வருது பார்த்தீங்களா, இந்த 12 வோல்ட்டு வந்து நீங்கள் இந்த போர்டை வந்து நீங்கள் ஃபேனுக்கோ இல்லை பவர் சப்ளைங்கிறேன் இது பேஸ்டிபிள் இந்த மாதிரி இதுக்கெலாம் 12 வோல்ட்டு பேஸ்டிபிள்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி போர்டை பொறுத்தளவுக்கு
ஆமாம், நீங்கள் வீடியோ போட போட்டால் கூட இது கரெக்டாக இருக்கும். வீடியோ போட பொறுத்த அளவுக்கு ஆம்ஸு கூட தேவைப்படும். இந்த மாதிரி நார்மல் இஎஸ்பி போடுனா உங்களுக்கு வந்து ஒன் ஆம்ஸ் இருந்தால் கூட போதும். ஆனால் அந்த வீடியோ போட பொறுத்த அளவுக்கு 2 ஆம்ஸ் தேவைப்படும். 2 ஆம்ஸ்னால் இது அவுட்புட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆம்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி இந்த போர்டை நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த போர்டு நல்லாயிருக்கு. இந்த போர்டு ஐசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா LM2596S அந்த நம்பரு, இந்த ஐசி நம்பரு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ என்னோடய ஆம்பிளிஃபருக்கு இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் அந்த ஆம்பிளிஃபருக்குள்ளே என்னென்ன வைக்கிறேனோ அது முதல் உங்கள்கிட்ட அப்புறம் சொல்லிடுறேன். அதுக்கேற்ற சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் அசெம்பிள் பண்ணி காட்ட போகிறேன். அவ்வளோதான். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.